நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 10 ஓல் லாங்குவேजेस தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மொழி என்பது தங்களது எண்ணங்கள், கருத்துகள் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மனிதர்களால் பயன்படுத்தப்படும் ஒலி வடிவத்தின் இணை தொகுதி. உலகில் சுமார் 6000 முதல் 7000 மொழிகள் வரை இருக்கக்கூடும் என அறிஞர்கள் கூறுகின்றனர். இவ்வளவு மொழிகள் இருந்தாலும் நாம் இப்போ முதல் 10 பழமையான மொழிகளை பற்றி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. தமிழ் மொழி எந்த பிளேஸ்ல இருக்குன்னு தெரியணுமா? அப்ப இந்த ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 10வது இடத்துல இருக்க லத்தீன் மொழியை பத்தி பார்க்கலாம். இம்மொழி கிமு 75 ஆண்டுகளில் உருவாகி இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. ரோம சாம்ராஜ்யத்தில் லத்தீன் மொழி பரவலாக பேசப்பட்டதாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் 9வது இடத்துல இருக்க அர்மேனியன் மொழியை பத்தி பார்க்கலாம். இந்தோ ஐரோப்பியா மொழியாக கருதப்படும் இம்மொழி கிமு 450 ஆண்டுகளில் உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இம்மொழி ஆர்மேனியன் நாட்டில் பேசப்படுகிறது. நெக்ஸ்ட் 8வது இடத்துல இருக்க கொரியன் மொழியை பத்தி பார்க்கலாம். இம்மொழி கிமு 600 ஆண்டுகளில் உருவாகி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கொரியன் மொழி வடகொரியா, தென்கொரியா மற்றும் சீனா நாடுகளில் பேசப்படுகிறது. நெக்ஸ்ட் 7வது இடத்துல இருக்க இப்ரு மொழியை பத்தி பார்க்கலாம். இஸ்ரேலில் அங்கீகாரம் உள்ள மொழியான இம்மொழி கிமு 1000 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள். நெக்ஸ்ட் 6வது இடத்துல இருக்க அராமிக் மொழியை பத்தி பார்க்கலாம். இம்மொழி அரபு மற்றும் இப்ரு மொழிகள் ஆகிய இரண்டுக்கும் ஆணிவேராக இருந்த மொழி என்று சொல்கிறார்கள். இது கிமு 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் உருவாகி இருக்கிறது. நெக்ஸ்ட் 5வது இடத்துல இருக்க சீனா மொழியை பத்தி பார்க்கலாம். சீனர்களாலும் சுற்று பிரதேச மக்கள்களாலும் பேசப்பட்டு வந்த இந்த மொழி கிமு 1200 வருடங்களுக்கு முன்பு உருவாகி இருக்கலாம். நெக்ஸ்ட் 4வது இடத்துல இருக்க கிரேக்க மொழியை பத்தி பார்க்கலாம். கிரேக்க தேசத்திலும் அதை சுற்றி உள்ள பிரதேசங்களிலும் கிமு 1450 ஆண்டு அளவுகளில் கிரேக்க மொழி உருவாகி இருக்கலாம். நெக்ஸ்ட் 3வது இடத்துல இருக்க எகிப்திய மொழியை பத்தி பார்க்கலாம். ஆப்ரோ ஆசிய மொழியாக கருதப்படும் இம்மொழி கிமு 2600 ஆண்டு அளவுகளில் உருவாகி இருக்கலாம். நெக்ஸ்ட் 2வது இடத்துல இருக்க சமஸ்கிருத மொழியை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் உருவான இம்மொழி பல ஐரோப்பிய மொழிகளுக்கு அடிப்படையானது. ஆனால் இதே மொழி தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது. இது கிமு 3000 ஆண்டு அளவுகளில் உருவாகி இருக்கலாம். ஃபைனலா நம்ம முதல் இடத்துல இருக்க மொழியை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கெஸ் பண்ண மாதிரியே தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கும் பழைய மொழிகளில் தமிழ் மொழி முன்னணியில் உள்ளது. உலகில் பேசப்பட்டு வரும் பழமையான மொழிகளில் முதல் மொழி தமிழ் என்று சமீபத்திய ஆய்வு உறுதி செய்துள்ளது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழினம் என்பதற்கு எல்லாம் சந்தேகமில்லை என்பதற்கான மற்றொரு சான்று இது. இன்று வரை முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்ட நம் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம்முடைய கடமை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்